கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் ஏழாம் தூதனின் இக்காலம் ரீபிரின்ஸ் தமிழாக்கம் ரீபிரின்ஸ் நம்பர் ஃபைவ் டூ த்ரீ நைன் பாடத்தின் தலைப்பு பாவம் சட்டப்படியும் உண்மையாயும் நீக்கப்படுதல் அவனது இனம் முழுவதும் அவனுக்குள் இருந்ததால் அவனோடு கூட மனு குலம் தண்டனைக்குள்ளானது ஆறாயிரம் வருட காலமாக பலவீனத்தாலும் குறைகளினாலும் பாவத்தினாலும் மனு குலத்தினால் இந்த தெய்வீக தண்டனையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை ஒருவரின் கீழ் கீழ்ப்படியாமை அனைவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாருக்கும் ஜீவனை அளிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாவதற்காக ஆதாமின் கீழ்ப்படியாமை நாளே மனுகுலத்தின் மேல் வந்த மரண தண்டனையை நீக்கும் நோக்கத்திற்காக தேவன் ரட்சகரை கொடுத்திருக்கிறார் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் பதினெட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு நமது கர்த்தர் மனிதனுடைய கொடுத்தார் இடைப்பட்ட காலத்தில் அழைத்து அவரது பலியின் மரணத்தில் அவருடன் பங்குதாரராக ஆகவும் அதன் பிறகு அவர்கள் அவரது மகிமையில் பங்கு பெறவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடைசி அங்கம் திரைக்கு பின்னால் போது தலையாகி இயேசுவும் அவரது சரீரமாகிய சபையும் இணைந்த மாபெரும் பிரதான ஆசாரியர் முழுமையடைந்து பிறகு கிறிஸ்து தமது பலியின் புண்ணியத்தை உலகத்தின் பாவங்களுக்காக சமர்ப்பிப்பார் இதை ஏற்றுக்கொள்வதின் மூலம் தற்போது சபையின் பாவங்கள் நீக்கப்படுவது போல உலகத்தின் பாவங்கள் சட்டப்பிரகாரமாக நீக்கப்படும் நாம் கர்த்தருடன் தெய்வீக நியாயமான உறவுக்குள் வரும்போது இப்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நமது ஆக்கினை தீர்ப்பு இல்லை ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சுவிசேஷ யுகத்தின் முடிவில் மீட்கும் பொருள் உலகத்திற்காக உபயோகிக்கப்படும் போது மற்றும் பிதாவானவரால் கொள்ளப்படும் போது முழு உலகமும் கிறிஸ்துவின் கைகளில் ஒப்படைக்கப்படும் பிறகு மத்தியஸ்தராகிய கிறிஸ்து மூலமாக புதிய உடன்படிக்கை செயல்பாட்டுக்கு வரும் அதன் விதிமுறைகளும் நிபந்தனைகளும் மனு அனைத்திற்கும் தெரிந்திருக்கும் ஏனெனில் அது அனைவரின் ஆசிர்வாதங்களையும் கொண்டிருக்கும் இந்த உடன்படிக்கையின் பெறுவதற்கு மனிதர்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு ஒரு உடன்படிக்கையை தம் பங்குக்கு தேவன் செய்தாலும் கிறிஸ்துவின் ஆளுகையின் ஆயிரம் வருடத்திலும் மனுகுலம் அதன் பங்குக்கு அதன் விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு அதன் தேவைகளின் மூலம் தேவனுடைய இணக்கத்திற்கு வரவேண்டும் மனுகுலத்தில் விருப்பமுள்ள அனைவரும் படிப்படியாக நித்திய ஜீவனின் தரநிலைக்கு வருவார்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் இரண்டாம் வரணத்தில் மறிப்பார்கள் இந்த கருத்தின்படி உண்மையான பாவ நிவாரண நாளின் வேலையை நிறைவேற்ற சகல மனுகுலத்தையும் தேவனுடன் ஒப்புரவாக்குவதற்கு கிறிஸ்துவின் ஆளுகையின் முழு ஆயிர வருடமும் தேவைப்படும் பாவ நிவாரண வேளை நீதையின் திருப்தியை ஆயிர வருட யுகத்தில் ஆரம்பத்தில் மாத்திரமல்ல ஆயிரம் வருட யுகம் முழுவதும் உள்ளடக்கி இருக்கிறது இது நியாய பிரமாண தொடக்கத்தின் நிழலில் காண்பிக்கப்படுகிறது முதலில் ரத்தத்தை நியாய பிரமாண கற்பலகைகளில் தெளிக்கிறார் அதன் பிறகு ஜனங்களின் மேல் தெளிக்கிறார் ஜனங்கள் மேல் ரத்தம் தெளித்தலை நிறைவேற்ற சந்தேகத்திற்கிடமில்லாமல் அதிக நேரம் பிடிக்கும் அதே போல மனு குலத்தின் மேல் மெய்யான தெளிப்பித்தலுக்கு பல வருடங்கள் தேவைப்படும் பாவத்திற்கு வருகிற ஒரு தீர்வு மனுகுலமானது கல்லறையிலிருந்து வரும்போது ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாகி இருப்பார்களா என்ற கேள்விக்கான பதில் பெரும்பாலும் கண்ணோட்டத்தை சார்ந்திருக்கிறது அவர்கள் தெய்வீக ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுபட்டவர்களாக வருவார்கள் ஏனெனில் அவர்கள் அனைவரும் பரம்பரையாக வந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஆதாமுக்காகவும் அவரது இனத்திற்காகவும் கிறிஸ்து கொடுத்த மீட்கும் பொருளின் விலைக்கறையின் மூலம் இருப்பார்கள் பரம்பரையாக வந்து மற்ற பாவங்களுக்கு சுவிசேஷ யுக முடிவில் ஒரு தீர்வு இருக்கும் ஆபேலின் காலம் முதல் தற்காலம் வரை நீதிமான்களின் ரத்தம் சிந்தப்படுவது தேவனுக்கு தேவை என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் குறிப்பிடுகின்றன ஆகையால் தெரிந்து செய்கிற பாவங்களுக்கு மகா ஆபத்தின் நாளில் தீர்ப்பளிக்கப்படும் இப்படிப்பட்ட ஆபத்தின் நாள் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்கால மட்டும் உண்டானதில்லை தானியில் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இந்த ஆபத்தின் ஒரு நிழல் யூத யுக முடிவில் யூதர்கள் மேல் வந்ததாக காணப்படுகிறது அதிகாரம் முப்பத்தி நான்கிலிருந்தே முப்பத்தி ஆறு வசனங்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்கு வரக்கூடிய தண்டனை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் வெளிப்படுத்தலில் காண்கிறோம் நாம் வாசிக்கிறதாவது பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரை தேவரேர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றையும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று வசனங்கள் அந்த பழிவாங்கும் நாள் கிறிஸ்தவ நாடுகளின் கதவருகே இருக்கிறது கணக்கு கணக்கு பேரோடு முழுவதும் நீதியாய் நிரப்பப்படும் வரை தெய்வீக நீதியானது தனது கணக்கு சரி பண்ணுதலை முழுமையாக முடிக்க விரும்பாது என்பது இவை எல்லாவற்றிலும் இருந்து தெளிவாகிறது அந்த காலத்திலிருந்து ஒவ்வொருவனும் அவனுடைய பலவீனத்திற்கும் களங்கங்களுக்கும் அவனே பொறுப்பாவான் எரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வசனங்கள் திறமைக்கு தக்கதாக பொறுப்பு ஒரு பூர்ண நிலையின் மீறுதலுக்கு மனுகுலம் பொறுப்பாகாது பொறுப்பாவார்கள் யுகத்தில் ஒழுங்கானது இப்பொழுது ஒழுங்குபடுத்தப்பட்ட குடும்பத்தில் உள்ளது போன்று இருக்கும் பலமுள்ள குழந்தைக்கு சுமப்பதற்கு வலுவான சுமை கொடுக்கப்படும் இதே போல வரக்கூடிய யுகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் தாங்கள் தாங்கக்கூடியதற்கு பொறுப்பாவார்கள் பூர்ணத்திற்கும் அதை அடைய அடைய முடியாததற்கும் பொறுப்பாக மாட்டார்கள் ஆனால் அவனது திறமைக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்படுவான் ஆயிரம் வருட யுகத்தில் ராஜ்யத்தின் ஒழுங்குமுறைகளுக்கு இணங்குவதற்கான முயற்சியில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் முன்னேற்றத்தை கொண்டு வருவார்கள் ஆனால் அவர் அதை செய்வதற்கு முன்னதாக புதிய உடன்படிக்கைக்குள் நுழைந்து மகாராஜா மற்றும் அவரது உதவிக்காரர்களின் தேவைக்கு வருவதை அவர் வேண்டும் இதை தவறினால் அவர் சட்டவிரோதியாக கருதப்பட்டு நூறு வயதில் ஒரு பாவியாக அழிக்கப்படுவார் ஏசையா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அவனிடமிருந்து பலவீனங்கள் பாவமாக கருதப்படாது பலவீனங்களை தவிர அனைத்தும் பாவமாக இருக்கும் தன்னால் முடிந்ததற்கு மேலான எதற்கும் அவன் பொறுப்பானவனாக இருக்க மாட்டான் அல்லது அவனால் செய்ய முடியாததற்கு தண்டிக்கப்பட மாட்டான் ஆயிரம் வருட ராஜ்யத்தில் மனுகுலம் இந்த யுகத்தில் சபையை போல தனித்தனியாக கையாளப்பட மாட்டார்கள் ஆனால் யூத தேசத்தை போல் மொத்தமாக கையாளப்படுவார்கள் தேவனுடனான தனிப்பட்ட உறவு ஆயிரம் வருட முடிவு வரை இயலாததாக இருக்கும் அதாவது மேசியா சகல பலவீனங்களையும் நீக்கி மனுகுலத்தை பாவம் மற்றும் மரண நிலைமையிலிருந்து உயர்த்தி பூரண மனித நிலைமைக்கு கொண்டு வரும் வரை இயலாததாக இருக்கும் பிறகு அவர் ராஜ்யத்தை பிதாவானவரிடம் ஒப்படைப்பார் பிறகு அவர் தேவநீதிக்கும் மனு குலத்திற்கும் இடையே நிற்க மாட்டார் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எனினும் பரலோக பிதாவானவர் மறு சீரமைக்கப்பட்ட மனு பெறுவதற்கு முன்னர் சில வஞ்சிக்கும் அதிசயத்தக்க செல்வாக்கை உலகத்தில் அனுமதித்து அதன் மூலம் ஒரு முக்கியமான சோதனையை அவர்களுக்கு கொடுப்பார் இந்த செல்வாக்கு பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்திடமிருந்து வரும் அந்த காலத்திற்குள் ஒவ்வொருவரும் தீமையிலிருந்து நன்மையை அறிந்திருப்பார்கள் ஆகையால் சோதனை என்பது நன்மை அறிந்தவர்கள் தீமையை நடப்பிப்பார்களா என்பதை கண்டுபிடிக்கவே ஆகும் இதன் பலனாக தகப்பனாகிய ஆதா மற்றும் தாயாகிய ஏவாள் செய்தது போல அவர்கள் கர்த்தரிடம் உண்மையாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை அவர் நிரூபிப்பார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் ஏழிலிருந்து பத்து வசனங்கள் கீழ்ப்படிதலுக்கான எந்த சோதனையிலும் தோல்வி அடைபவர்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்க்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள் தங்களை நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக நிரூபிப்பவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் அந்த குறித்து அப்போஸ்தலர் பவுல் விடுதலை விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏகமாய் தவிக்கிற மனுகுலத்தின் சகல அங்கங்களில் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னதாக இருந்தது போல தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய முழு சுதந்திரத்திற்குள் செல்வார்கள் ஆதாம் குறைவு பட்டிருந்த